ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். குழம்பு மிளகாய் பொடி அரைக்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 3 கிலோ வரமிளகா, 2 கிலோ மல்லி. நான் வந்து சாம்பிள் கட்டுறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் வெந்தயம், 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பச்சரிசி. இப்போ இந்த மிளகாயும் மல்லியும் வந்து நம்ம வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு டே ஃபுல்லாக. சப்போஸ் வெயிலில் காய போட முடியல, இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது ரெண்டையும். நான் வந்து வரமிளகா 3 கிலோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 2 கிலோ வந்து இந்த நீல மிளகா, 1 கிலோ வந்து இந்த குண்டு மிளகா எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு மல்லியை காய வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே அபுதாபியில் இருக்கேன். இங்கே வந்து நல்ல வெயில் இருக்கும், அதனால வந்து எங்கள் வீட்டு மாடியிலே நல்ல இடம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு துணியை விரித்து மல்லியை அதில் போட்டிருக்கேன். மல்லியை வந்து போட்டுட்டு நல்லா விரித்து விட்டுருங்க. நல்லா பரப்பி விட்டிங்கன்னா தான் வெயில் வந்து நல்லா சமமாக எல்லாத்துலேயும் நல்லா படும். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், நான் வந்து மிளகாயை காய வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு துணியை போட்டு அதில் நல்லா வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எல்லாத்துலேயும் சமமாக வெயில் படும். அப்போ நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஒருவேளை உங்கள் வீட்டு மாடியில் இடம் இல்லை, மாடியிலலாம் காய போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இடம் இல்லாதப்போ நம்ம வந்து வேற எங்கேயும் காய போட முடியாது, அதுக்கு பதிலாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காய போட இடம் இருந்ததுன்னா பாருங்கள். இப்போ மீதி உள்ள இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சூடு வர வறுத்தா போதும், ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணுங்கிறதுலாம் இல்லை, ஜஸ்ட் சூடு வந்துட்டால் போதும். இப்போ இது சூடு வந்துடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து துவரம்பருப்பை சேர்த்து இதை வறுத்துடலாம். இதையுமே சூடு வர வறுத்தா போதும். துவரம்பருப்பும் நல்லா சூடு வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்து அதை வறுத்துடலாம். இதுவுமே சூடு வர வறுத்தா போதும். இதுவும் சூடு வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம் இதை. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் சேர்த்து அதுவும் சூடு வர வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் சூடு வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்து அது சூடு வர வறுத்துடலாம். வெந்தயம் வந்து டக்குன்னு சூடு வந்துடும், அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, உடனே எடுத்துடலாம் அதை. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுவுமே அப்படி தான், டக்குன்னு வரப்பட்டுரும், சூடு வர வறுத்தா போதும் அதையும். சீரகமும் சூடு வந்துடுச்சு, நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வெயிலில் காய போட்டு வச்ச மிளகாயும் மல்லியும் இங்கே இருக்குது. இது ரெண்டும் நான் வெயிலில் காய போட்டதுனால நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலை இது ரெண்டையும். அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதெல்லாமே நான் பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் ஆறுறதுக்காக. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து இதை அரைச்சி வாங்கிக்கணும். அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் மிஷினில் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா வந்து திப்பி திப்பியாக இருக்கும். பாருங்கள், நம்ம மிளகா பொடி வந்து மிஷினில் அரைக்க கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்து இதை நம்ம வந்து ஆற போடணும், நியூஸ் பேப்பர் போட்டு அதில் வந்து நம்ம ஆற போடணும் இதை. பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், மிளகா பொடிலாம் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை. இதோ குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுங்கிறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் குக், லெட்ஸ் ஈட். பை பை.